ஸ்டாலினுக்கும் உதயநிதிக்கும் அதிமுகவால் தூக்கம் போய்விட்டது. எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். இரட்டை இலை சின்னம் அதிமுகவுக்கு ஒதுக்கீடு, தேர்தல் ஆணையம் உத்தரவு. பானை சின்னத்தை ஒதுக்க வேண்டும், தேர்தல் ஆணையத்தில் விசிக்க மேல்முறையீடு. சுட்டிருக்கும் சூரியனை கூட இந்த தாமரை எதிர்த்து நிற்கும், தமிழிசை பேட்டி. இது மோடிக்கான தேர்தல், அதிமுக ஒரு தொகுதியில் கூட ஜெயிக்க முடியாது என எல் முருகன் கருத்து. மக்களின் ஏக்கத்தை தணிக்கவே கூட்டணி அமைத்தோம், அன்புமணி ராமதாஸ் விளக்கம். பாலியல் குற்றங்களில் ஈடுபட்டுள்ள 44 எம்பிக்கள் பாஜகவில் உள்ளனர், திமுக எம்பி கனிமொழி பரப்புரை. நிர்மலா சீதாராமனிடம் இல்லாத பணமா தமிழிசையிடம் உள்ளது, செல்வ பெருந்தகை கேள்வி. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் 30வது முறையாக நீட்டிப்பு. மக்களவை தேர்தல் பரப்புரை. உள்துறை அமைச்சர் அமித்ஷா April 4 தமிழகம் வருகை. மதுவான கொள்கை முறைகேடு வழக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலின் காவல் மேலும் 4 நீட்டிப்பு. எக்ஸ் பயனர்களுக்கு இலவச பிரீமியம் சந்தா, எலான் மஸ்க் அறிவிப்பு. அமெரிக்க பாலம் விபத்து, 2 உடல்கள் மீட்பு. தென் தமிழகத்தில் இன்று லேசான மழைக்கு வாய்ப்பு, வானிலை மையம் தகவல். இன்றைய IPL போட்டி, பெங்களூரு கொல்கத்தா அணிகள் மோதல். தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்.